நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தில்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுடன் மத்திய அரசு பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் பல்வேறு உறுதிமொழிகளையும் வழங்கிய நிலையில் உடன்பாடு எதுவும் ஏற்படாததால் போராட்டம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் வேளாண் சட்டங்கள் குறித்து அவை விதி 267 கீழ் மற்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கின. இதை மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு ஏற்க மறுத்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாளை நடைபெறுகிறது என்றும் அப்போது வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்கலாம் என்றும் கூறினார். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் உரையில் வேளாண் சட்டங்கள் குறித்து இடம்பெற்றுள்ளதாகவும் எனவே அதன் மீதான விவாதத்தின் போது இது தொடர்பாக விவாதிக்கலாம் என்றும் கூறினார். வெங்கையா நாயுடுவின் பதிலை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்து இன்றே விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. அக்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு பின்னர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்புக்கு பிறகு மீண்டும் சிறிது நேரத்திற்கு பின்னர் அவைக்குள் வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக 10:30 மணி வரை அவையை மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். 10:30 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் இரண்டாவது முறையாக 11:30 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததை அடுத்து 12:30 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போதும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது.